வணக்கம். கோடை காலம் வந்துவிட்டாலே அனைவருக்கும் பசியை விட தாகம்தான் அதிகமாக இருக்கும். நாம் திட உணவை விட நீர் சத்து உள்ள உணவை தான் இந்த வெயில் காலத்தில் அதிகம் எடுத்துக்கொள்வோம். தண்ணீரை சாதாரணமாக குடித்தால் தாகம் அடங்கியது போல் இருக்காது. ஆகையால் சிலர் ஃப்ரிட்ஜில் வைத்து குடிப்பார்கள். பெரும்பாலான மக்கள் களிமண் பானையை பயன்படுத்துவார்கள். பிளாஸ்டிக் அல்லது ஸ்டீல் பாத்திரத்தை பயன்படுத்தி தண்ணீர் குடிப்பதை விட களிமண் பானையில் ஊற்றி வைத்து குடித்தால் உடலுக்கு ஆரோக்கியமும் அதிகரிக்கும், தொண்டைக்கும் இதமளிக்கும். கோடையில் வியர்வை அதிகம் வெளியேறும் என்பதால் தாகம் அதிகரிக்கும். தாகத்தை தணிக்க குடிநீர், குளிர்பானம், இளநீர் என பல இருந்தாலும் மண்பானை தண்ணீருக்கு நிகரே கிடையாது. மண்பானை ஒரு இயற்கை குளிர்சாதன பெட்டி என்றுதான் நாம் அனைவரும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீரில் நல்ல கிருமிகள் மற்றும் கெட்ட கிருமிகள் உண்டு. குடிநீரை காய்ச்சும் போதோ அல்லது அதை மினரல் வாட்டராக மாற்றும் போதோ கெட்ட கிருமிகளோடு சேர்ந்து நல்ல கிருமிகளும் அழிந்து விடுகிறது. குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு நீரில் இருக்கும் நல்ல கிருமிகள் கட்டாயம் தேவை. இதற்கு மண்பானை பயன்படுகிறது. அதாவது நல்ல வகை கிருமிகளை மட்டும் வைத்து கொண்டு கெட்ட வகை கிருமிகளை அகற்ற வல்லது மண்பானை. மண்பானை மிக சிறந்த நீரை சுத்திகரிக்கும் ஒரு கருவி. மண்பானையில் குடிதண்ணீரை ஊற்றி வைத்து 2 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வைத்திருந்தால் அந்த தண்ணீரில் உள்ள அனைத்து கெட்ட பொருட்களையும் மண்பானை உறிஞ்சி கொண்டு அந்த நீருக்கு மண் சக்தியை அளிக்கிறது. நாகரிக வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் மினரல் வாட்டரில் நல்ல கிருமிகளும் இல்லை, சரியான விகிதத்திலான தாதுக்களும் இல்லை. இந்த தாதுக்கள் குறைபாட்டால் தான் குழந்தைகள் உடல் பலவீனமாகவும் சோர்வுடனும் காணப்படுகிறது. மண்பானையில் ஊற்றி வைக்கப்பட்ட தண்ணீரில் அத்தனை தாதுக்களும் அப்படியே இருக்கும். எனவே இப்படி மண்பானையில் ஊற்றி வைத்த குடிநீரை குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை தாதுக்களும் அவர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இயற்கையாகவே மண்பானைகளில் உள்ள நீர் குளிர்ச்சியாக மாறும். அது மட்டுமின்றி அந்த நீரின் சுவையும் எதிலும் கிடைக்காத தனித்துவமானது. இதற்கு காரணம் மண்பானையில் உள்ள மண் நீரை உறிஞ்சி அதை வெளியேற்றும். இது இயற்கையாகவே நிகழக்கூடியது. அதேபோல் திறக்கும் போது உட்செல்லும் காற்று உள்ளேயே சூழ்ந்து கொண்டு நீரால் குளிர்ச்சியாகிவிடும். அதனால்தான் நீர் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கிறது. கோடை காலத்தில் தனியாக வெளியே உள்ள பாத்திரத்தில் ஊற்றி வைத்த நீர் சூடாகவும் ஃப்ரிட்ஜில் உள்ள நீர் குளிராகவும் இருக்கும். அனைவராலும் ஃப்ரிட்ஜில் வைத்த தண்ணீரை குடிக்க முடியாது. சளி அல்லது இருமல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். ஆனால் களிமண் பானையில் உள்ள நீர் சரியான குளிர்ச்சியில் குடிநீரை வழங்குகிறது. இது தொண்டைக்கு இதமாகவும் மென்மையாகவும் இருக்கும். இதனால் சளி இருமல் உள்ளவர்கள் கூட இதனை பயப்படாமல் குடிக்கலாம். சூரிய கதிர்களால் ஏற்படும் பக்கவாதத்தை தடுக்கிறது. சன்ஸ்ட்ரோக் என்பது மிகவும் பொதுவான பிரச்சனையாகும். இது கோடை காலத்தில் நிறைய நபர்களை தாக்கும் பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. மண்பானையில் சேமிக்கப்படும் நீரில் இருந்து வரும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலில் குளுக்கோஸ் அளவை பராமரிக்க உதவுகிறது. மனித உடல் இயற்கையாகவே அமிலத்தன்மை கொண்டது. களிமண்ணில் ஆல்கலைன் எனும் மூலப்பொருள் இருக்கிறது. நீங்கள் களிமண் பானையில் உள்ள தண்ணீரை உட்கொள்ளும் போது அதில் உள்ள ஆல்கலைன் நம் உடலில் உள்ள அமிலத்துடன் சேரும் போது சரியான அளவு pH சமநிலையை உருவாக்க உதவுகிறது. மண்பானை தண்ணீரை குடிப்பதால் அசிடிட்டி மற்றும் வயிற்று பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது. மண்பானையில் உள்ள தண்ணீரை குடிப்பதால் டெஸ்டோஸ்டெரோன் அளவை சமன் செய்ய உதவுகிறது. மேலும் மெட்டபாலிசத்தை தூண்டி அதன் வளர்ச்சியையும் அதிகரிக்கும். அதில் இருக்கும் மினரல்கள் ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும். கோடை காலத்தில் வெயில் காரணமாக சில நோய்கள் தொற்றிக்கொள்ளும். இதை தடுக்க மண்பானை நீர்தான் சிறந்த இயற்கை மருந்து. கனிம சத்துக்கள் நிறைந்த பானை நீர் உடலுக்கு பல நோய் எதிர்ப்பு சக்திகளை அளிப்பது மட்டுமின்றி தீராத தாகத்தையும் ஒரு கிளாஸ் நீரில் தீர்த்துவிடும். புதிதாக மண்பானை வாங்கும் போது முதன் முதலில் ஊற்றும் நீரை குடிக்கக்கூடாது. ஒரு வாரம் தண்ணீர் மாற்றி மாற்றி ஊற்றிய பின்னர் தினசரி குடிக்க ஆரம்பிக்கலாம். எப்போதுமே குளிர்ச்சியான தண்ணீரை குடிக்க ஆசைப்படுபவர்கள் மண்பானையில் தண்ணீரை சேமித்து வைத்து குடிக்கலாம். வாய் வைத்து நீரை குடியுங்கள். வாயில் கொஞ்சம் நீரை வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடியுங்கள். உங்க உமிழ்நீர் சேர்ந்தால் இன்னும் நல்லது. பல இடங்களில் மண் பாத்திரம் என்கின்ற பெயரில் செராமிக் போன்றவற்றை பூசி விற்கின்றனர். இந்த வகை செராமிக் பாத்திரங்கள் பல வகையான ஆபத்துக்களை உடலுக்கு ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இது விஷத்துக்கு சமமானது என ஆய்வுகள் சொல்கிறது. ஆதலால் மண் பாத்திரங்களை வாங்கும் போது செராமிக் கோட் இல்லாததாக பார்த்து வாங்குங்கள். மண்பானை பயன்கள் பற்றி அனைவருக்குமே தெரிந்திருக்கும். மண்பானையில் தண்ணீர் அருந்துவது நமக்கும் புதிதல்ல.
இருப்பினும் அவற்றையெல்லாம் மறந்து போன இன்றைய தலைமுறையினருக்கு அதன் நன்மைகள் குறித்து எடுத்துரைப்பது நம் கடமை. என்னதான் காலமாற்றங்கள் அடைந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மாறாமல் அப்படியே இருப்பது நல்லதுதான். அந்த வகையில் மண் பாத்திர சமையலும் கூட நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.